ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. கஷாய ரம்ய கமனீய சிகோபவீத தண்டத்னயோஜ்வல கரோல்லசிதோர்த்வ புன்ற உஜ்ஜத்தினேஷ ருசிசோபித பாஹி மாம் தே. ஸ்ரீபாஷ்யகர சரணோ சரணம் ப்ரபத்யே. காஷாய ரம்ய கமனீய சிகோபவீத தண்டத்ரயோ ஜ்வல கரோல்லசிதோர்த்வ புன்ற உஜ்ஜத்தினேஷ ருசிசோபித பாஹி மாம் தே. உஜ்ஜத்தினேஷ ருசிசோபித பாஹி மாம் தே. ஸ்ரீ பாஷ்யகர சரணோ சரணம் ப்ரபத்யே. தஸ்மை ராமானுஜாரியாய நம பரமயோகினே யஸ்ருதி ஸ்மிருதி சூத்ராணாம் அந்தர்ஜ்வரம் அசீசமத். அடுத்ததாக பகவத் ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யம் என்னும் கிரந்தத்தை அருளிச் செய்தமையை போற்றி ராமானுஜரின் புகழை பாடுகின்றார் அன்னமையா. இந்த கீர்த்தனையில் பாஷ்யக்காரலு பாஷ்யக்காரலு என்று ஸ்ரீபாஷ்யக்காரர் என்று ராமானுஜரை போற்றுகின்றார். ராமானுஜருக்கு ஸ்ரீபாஷ்யக்காரர் என்னும் பெயர் வந்தது ஒரு அத்தியாச்சரியமான ஒரு விஷயம். போதாயன விருத்தி என்று சொல்லப்படும் பிரம்மசூத்திர வியாக்கியானம் மிகவும் பெரிதாக இருந்தது. அது காஷ்மீரத்தில் சரஸ்வதி பண்டாகாரத்தில் மட்டுமே இருந்தது. அந்த போதாயன விருத்தியை பார்த்து பூர்வாச்சாரியர்கள் எல்லோரும் சுருக்கமாக பிரம்மசூத்திரத்தின் பொருளை அருளிச் செய்தார்கள். போதாயன விருத்தியோ மிகவும் விஸ்தாரமானது. பூர்வாச்சாரியர்கள் அருளிச் செய்த வியாக்கியானங்களோ மிகவும் சுருக்கமானவை. இந்த நிலையில் ரொம்ப விஸ்தாரமும் ரொம்ப சுருக்கமும் இல்லாமல் தேவையான அளவு, தேவையற்ற விஷயத்தில் விஸ்தாரமோ தேவையானதில் சுருக்கமோ இல்லாமல் மிதமான ஒரு பாஷ்யத்தை செய்ய வேண்டும் என்று ஆளவந்தாருடைய நியமனம் ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு. அதற்காக காஷ்மீர தேசத்திற்கு ஸ்ரீபாஷ்யக்காரர் எம்பெருமானார் ராமானுஜர் எழுந்தருளினார். அப்பொழுது போதாயன விருத்தியை பார்த்துவிட்டு பிரம்மசூத்திரத்திற்கு தக்கபடி ஒரு பாஷ்யத்தை ராமானுஜர் அருளிச் செய்தார். இதை பார்த்த சரஸ்வதி தேவியே
சாட்சாத்தாக இந்த கிரந்தத்திற்கு ஸ்ரீபாஷ்யம் என்று பெயரிட்டார். அது மட்டுமல்ல, ராமானுஜரை ஸ்ரீபாஷ்யக்காரர் என்று போற்றினார். சரஸ்வதியினுடைய அனுகிரகத்தினாலேயே ராமானுஜருக்கு ஸ்ரீபாஷ்யக்காரர் என்னும் திருநாமம் ஏற்பட்டது. இந்த திருநாமத்தை மனதில் வைத்து கொண்டு இந்த கீர்த்தனையை அருளி செய்கின்றார் அன்னமையா. ஒன்றுமே தெரியாத பாமரனாக இருக்கின்ற எங்களை சிவைகுண்டத்தில் நித்தியசூரிகளுக்கு சமமான பதத்தை அடைவித்து பகவத் அனுபவம் பண்ணும்படி செய்கின்ற மகான் ஸ்ரீபாஷ்யக்காரர் என்று தொடங்குகின்றார் இந்த கீர்த்தனை. அடுத்ததாக பாஷ்யக்கார் பெருமாள் இவர்கள் செய்த அனுகிரகத்தை ஒப்பிட்டு காண்பிக்கின்றார். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாஷ்ட பிரகிணோதி தஸ்மை. பெருமாள் சிருஷ்டிகாலத்தில் பிரம்மாவை முதல்ல படைக்கிறார். அவரிடத்தில் வேதத்தையும் கொடுக்கிறார். வேத மார்க்கம் வேதம் காண்பித்த வழியிலே படைப்பு தொழிலை நீ செய்ய வேண்டும் என்று நியமனம் செய்கின்றார். ஆனால் ஒரு சமயத்தில் அந்த வேதங்களையே பிரம்மா இழந்து விடுகின்றார். மதுகைடபர்கள் வேதத்தை பிரம்மாவினிடத்திலிருந்து பறித்து கொண்டு சென்று விடுகின்றனர். அந்த சமயத்தில் பெருமாள் ஹயக்ரீவனாக அவதாரம் பண்ணி பிரம்மாவுக்கு வேதத்தை மீட்டு கொடுத்தார். இது பெருமாள் செய்த பெரிய உபகாரம். அதே மாதிரிதான் பாஷ்யக்காரர் செய்த உபகாரம். கலியுகத்திலே வேதங்களுக்கு வேத வாக்கியங்களுக்கு அபார்த்தம் சொல்லுபவர் பலர் தோன்றினர். வேத மார்க்கமே அழிந்து விடுகின்ற நிலை ஏற்பட்டது. ஈஸ்வரனே இல்லை என்று சிலர் சாதித்தார்கள். இந்த பிரபஞ்சமே பொய் என்று சிலர் வாதம் செய்தார்கள். சிலரோ சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தவிர வேறு சிலரை ஈஸ்வரனாக சொன்னார்கள். இவை எல்லாமே வேதத்திற்கு புறம்பான விஷயங்கள். இப்படி எங்கு பார்த்தாலும் வேதத்திற்கு புறம்பானவையாகவே எல்லாரும் சொல்லிக்கொண்டு இருந்து வேத மார்க்கமே அழிந்த நிலையிலே ராமானுஜர் அவதாரம் செய்து ஸ்ரீபாஷ்யக்காரராக வேத மார்க்கத்தை பிரதிஷ்டை செய்தார். இதுதான் ராமானுஜர் செய்த பெரிய உபகாரம். அதற்காகவே ஸ்ரீபாஷ்யக்காரர் என்று மறுபடியும் போற்றுகின்றார் அன்னமாச்சாரியர். லோகம் முழுக்க மகாப்பிரளயம் வந்து பெருமாள் மாத்திரம் ஒரு ஆலிலையில் சின்ன குழந்தையாக கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயந்தம் வடஸ்ய பத்ரஸ்ய புடேசயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி என்கிற கணக்கிலே ஒரு ஆலிலையில் பெருமாள் மாத்திரம் படுத்து இருந்த சமயம். இது மகாப்பிரளய சமயம். அந்த சமயத்திலே பெருமாள் எல்லா சேதனங்களையும் தமது வயிற்றில் வைத்து ரக்ஷணம் செய்தார். ஆகையால் பெருமாள்
நமக்கு எல்லா சமயத்திலையும் காப்பாற்றுபவராக இருந்திருக்க என்று சொல்ல வேண்டும். கலியுகத்திலே மற்றொரு பிரளயம் ஏற்பட்டது. அந்த பிரளயம்தான் நாஸ்திகவாதம், சூன்யவாதம், மாயாவாதம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய வாதங்கள். அப்போ உபயோகமில்லாததை அழித்து நம்மை ரக்ஷணம் பண்ணவர், வேத மார்க்கத்தை காண்பித்து கொடுத்தவர் உடையவர். ஆகையால் பெருமாளும் உடையவரும் சமமாகவே கருதப்படுகின்றனர் என்று சொல்ல வேண்டும். எம்பெருமான் வெங்கடேஸ்வரர் திருவெங்கடமுடையான் திருமலையில் எழுந்தருளியுள்ளார். அவர் தமது திருவடிகளை காண்பித்து இந்த திருக்கைகளாலே காண்பிக்கப்படும் இந்த திருவடிகளை பற்றினோமானால் சகலவிதமான க்ஷேமமும் ஏற்படும் என்பதை அறிவிக்கின்றார். நமக்காகவே திருமலையில் எழுந்தருளியுள்ளார். அதே திருமலையிலே அத்தியுத்தமமான பிரகாசத்துடன் ஸ்ரீபாஷ்யக்காரரும் எழுந்தருளியுள்ளார். அவர் அங்கு இருந்து கொண்டு நமக்கு திருமந்திரம், துவயம் போன்றவற்றை உபதேசம் பண்ணி அதன் அர்த்தங்களை நாம் அறியும்படி செய்து நமக்கு அனுகிரகம் செய்து கொண்டிருக்கின்றார். அதுவே ஸ்ரீபாஷ்யக்காரரின் மேன்மையாகும். இங்கு திருமலையில் ஸ்ரீபாஷ்யக்காரர் வேதார்த்த சங்கிரகத்தை அருளி செய்தார் என்பது சம்பிரதாயம். வேதார்த்த சங்கிரகத்தை அருளி செய்து வேதத்தின் அர்த்தத்தை, வேத வாக்கியங்களின் உண்மை பொருளை எல்லோரும் உணரும்படி செய்தார் என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஸ்ரீபாஷ்யக்காரரின் மகாத்மியத்தை என்னவென்று சொல்வது? அந்த ஸ்ரீபாஷ்யக்காரரின் திருவடிகளே நமக்கு தஞ்சம் என்று இந்த கீர்த்தனையில் அன்னமையா நமக்கு பாஷ்யக்காரரின் திருவடிகளின் மேன்மையை காண்பிக்கின்றார். Na 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 na
Yeah.
ஏமினரகலி மம்முனெக்குவ ஜேசி ஏமினரகலி மம்முனெக்குவ ஜேசி பாமருல தொட்ட ஜேசர் பாஷகாரு అతని కరుణ చేత అల్ని యుగని గత జన్మ వేదలు కమల గుణకు నీచి అతని కరుణ చేత అల్ని యుగని కదిలేకపోయిన కలి భాషకారులు గతిలేకపోయిన కలియుగమున వచ్చి ప్రతిపాలించగలిగే భాషకారులు సురలకాచి ఆకు మీద తేలిన అతని కృప కాగరి మతములెల్ల కాలిబుచి పరమీట పై కొనక కరుణించి భాష్యకారులు కాగరి మతములెల్ల కాలిబుచి పరమీటే పై కొనగ కరుణించి భాష్యకారులు ఏమినెరగని మమ్ము నెక్కువ చేసి పామరుల తోట చేసి భాష్యకారులు జబుజేయి చాచి పాదము పరమిచిన వెంకటేశు కృపతోడ వెలయదానే పంకజబుజేయి చాచి పాదము పరమిచిన వెంకటేశు కృపతోడ
ஓட விளையதானே தென்றினே ஒடையவரை திருமந்திர துவையான மெல்ல போகடிகே பாஷகருளோ தெங்கினே ஒடையவரை திருமந்திரத்வயான பங்கமெல்ல போகடிகே பாஷகருளோ பங்கஜ பூஜை சாச்சி பங்கஜ பூஜை சாச்சி பாதபு பரமீச்சின வெங்கடேஷு கிருபத்தோட வலயுதனே பங்கஜ பூஜை சாச்சி பாதபு பரமீச்சின வெங்கடேஷு கிருபத்தோட வலயதானே பங்கஜ பூஜை சாச்சி பாதபு பரமீச்சின வெங்கடேஷு கிருபத்தோட பங்கஜ பூஜை சாச்சி பாதபு பரமீச்சின வெங்கடேஷு கிருபத்தோட வலயதானே பங்கஜ பூஜை சாச்சி வெங்கடேஷு கிருபத்தோட வெலயதானே
Sanida, Pada Pagare, Sagama Banka Japu.